வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ப்ளடி மேரி சவாலஞ்ச் பார்ட் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் 2 நைட் தான் பண்ணலாம் இருந்தோம். ஆனா காலையில தான் கிடைக்கல. ஆனா பிரமிஷன் கிடைக்கல எங்க வீட்ல. ஆமா அதனால நம்ம வந்து இப்ப பண்ணலாம் இருக்கோம். சூப்பர் த்ரில்லாவும் இருக்கும். நிறைய தரம்லாம் தான் நினைச்சோம். ஆனா வந்து பகல்லே பண்ணப்ப நமக்கு நிறைய நடந்துருக்கு. அதே மாதிரி இந்த வாட்டியும் நடக்கும் தான் நடக்கும். ஏனா நம்மளோட எல்லாம் நடக்கும். ஏனா நம்மளோட பார்ட் 2 வரைக்கும் நம்ம போட்டுறோம் நம்மளோட பழைய சேனல்ல பார்ட் 2 ல எல்லாம் பார்ட் 2 ல இருந்து ஒளி வந்து பார்ட் 3 எங்க வச்சு பண்ண போறோம்னா அது அது வந்து சீக்ரெட் அது. ஆமா பார்ட் 2 வந்து இப்போ நம்ம பண்ண போறோம். உண்மையிலேயே பேய் வருதா என்னன்னு தெரியல. நீங்களே கண்டுபிடிங்க. எங்களுக்கு வந்து அந்த பார்ட் 2 பண்ணதே பார்ட் 1 பண்ணதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம். फ्रेंड्स நம்ம வந்து இந்த இடத்துல தான் ஏத்னே நம்ம பண்ண இடத்துல தான் பண்ண போறோம். என் கை ஏன் ஆரஞ்சு கலர்ல தெரியுது அப்படினு பாத்தீங்கன்னா அங்க இருக்க கொடை வந்து அப்படியே அதோட இது ஃபுல்லா இந்த பக்கம் வருது. நாம இங்க இருக்க பொருளை இப்பமே அபேஸ் பண்ணிரறோம். இப்போ வந்து நாம இங்க இருக்க இங்க வந்து நாம எல்லா இடத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நாம எப்பவுமே பண்றது போல நாம வந்து கண்ணாடியையும் மெழுகுவர்த்தியையும் மட்டும் எடுத்து வச்சா போதும். गाइस இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. गाइस இப்போ பண்ற வேலை நம்ம ப்ளடி மேரி சொன்னோம். அதான் வேற. ஆனா நாம அதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு மெழுகுவர்த்தி மாதிரி கட்ட அது கிட்ட கிட்ட இருக்கு. நாங்களும் கிட்ட கிட்ட இருக்கோம். கண்ணாடியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ கண்ணாடி வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. அது ஒரு பிரச்சனை வேற. இது கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு வைங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா தெரியும். சைஸ் பெருசா இருந்தா பின்னாடி ஏதாவது உருவம் கிராஸ் பண்ணி போனுச்சு அப்படினா கூட தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது சின்ன கண்ணாடிங்கிறதுனால எங்க ரெண்டு பேர் உருவத்தை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. வேற நீங்க இத மாதிரி வீட்ல வெடி கையில வந்த இதெல்லாம் மெழுகுவர்த்தி எல்லாம் குத்திட்டே நான் கையில ஏறி அப்படி வாங்க முடியல. இந்த பேர் என்னமோ சொல்லுவாங்க. இந்த வெள்ளை கலர்ல இருக்கா இந்த இதற்கு பாருங்க கீழே இதுதான் என் கையில பட்டுச்சிங்க பாருங்க வெள்ளை கலர்ல இருக்குல்லதா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு. ஏனா எப்பவுமே வந்து இது மத்தியான நேரங்கிறதுனால நிறைய பேர் தெருல தூ நம்ம சவாலஞ்ச் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோல வந்து கண்டிப்பா ப்ளடி மேரி சவாலஞ்ச் பேய் வருதா என்னன்னு ஒழுங்கா தெரியல. உங்களுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துச்சுன்னா வரலையான்ட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க தனியா எடுத்து பண்ணாதீங்க. உங்க பயத்தை பொறுத்தது நீங்க கொஞ்சம் பயந்து இருக்கிறவங்களா இருந்தா ரெண்டு பேர் அப்படி பண்ணுங்க. பயப்படுறவங்களா இருந்தா தனியா பண்ணாதீங்க. அந்த உங்களுக்கு பயமே அந்த ஏதோ கிட்ட உட்காந்துருக்க மாதிரிங்கிற ஃபீலிங் எல்லாம் கொடுக்கும். நீங்க நைட்டு பண்றது பெட்டர் தான். நானும் தனியானா நாங்கள் பண்ணிடுவோம். ரெண்டு பேர் இருந்தோம்னா பண்ணிடுவோம். ஃபோன் கிடைக்காது. ஃபோன் வந்து இங்க இருக்காது. அதுவும் இல்லாமல் நைட்டு வந்து அமீரால் இங்கே இருக்க முடியாது. அது வேற ஒரு இது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் எங்களால் எடுக்க முடியல. தனியாக கூட பண்ணிடலாம். ஆனால் தனியாக எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இது வரைக்கும் நைட்டு பண்ணதே கிடையாது. ஓகே நம்ம வந்து சேலஞ்ச் இப்போ வந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப நேரமாக நம்ம பேசிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷமும் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போது வந்து நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். ஆ ஓகே ஃபஸ்ட்டு ப்ளடி மேரி மூணு தடவை சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மூணு தடவை சொல்ல போறோம். அதான் மூணு தடவை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இங்க பன்னெண்டு தடவை சொல்லணும். வா மூணு தடவை சொல்லலாம். ப்ளடி மேரி ப்ளடி மேரி ப்ளடி மேரி கொண்டா நம்ம அமைதியா இருக்கலாம். நம்ம மூணு தடவை சொல்லி பார்த்தாச்சு எதுவுமே நடக்கல. அதான் நம்ம பன்னெண்டு தடவை சொல்லி பார்க்கலாம். எதாவது நடக்குதான் நம்ம பார்க்கலாம். சரி வாங்க பன்னெண்டு இப்போ வந்து மூணு தடவை சொன்ன பிறகு இங்கேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். இன்னும் இந்த சிலிண்டர் கிட்ட தான் உண்மையிலே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. யாரும் நடக்கிற மாதிரி கேட்டுச்சு சத்தம். ஆமாம் யாரும் நடக்கிற மாதிரி வந்து ஒரு நிமிஷம் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் ஃபோன் வேறு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போய் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கிறதுக்கு இந்த யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் இங்கே பாருங்கள் கீழே கூட எதுவுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இதுங்க என்னமோ நான் வந்து சொன்னேன்.
மாடி போய் பாக்க ஃப்ரெண்ட்ஸ் மாடிக்கு போறதுக்கே ரிஸ்க் தான் தோணுது நம்ம வந்து கீழ கொண்டா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதை எடுத்து பார்க்கலாம் ஏதாச்சும் அம்மா எங்களுக்கு வேற அமீர் வேற அங்கேயே தான் இருக்கான் இன்னும் நம்ம வந்து இன்னொரு டைம் போய் பார்க்க போறோம் ஆனா எதுவுமே இல்ல அப்படினா அவங்க தெருவுல தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா தெருவுல வந்து ஒருத்தர் கூட உண்மையிலே இல்லங்க நிஜமாலயே தான் நான் சொல்றேன் இங்க பாருங்க தெருவுல யாருமே இல்ல ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பாஸ் ஆயிடுது நான் வால்யூம் பட்டன் கிட்ட புடிச்சிருக்கிறதுனால வால்யூம் பட்டன் வந்து அமுத்தினாலே வந்து பாத்தீங்கன்னா இதாயிருது மாடிக்கு போகலாம் இப்போ தெருவுல கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா போறோம் எல்லாம் நாங்கள் தைரியமா போக போறது இல்லை இதே இது நைட்டு பண்ணியிருந்தா நான் இங்கே கதியே வேற இது இதுல வந்து ஒரு நிழல் தெரிஞ்சிச்சுங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நிழல் தெரிஞ்சிச்சு அந்த உருவம் வந்து இந்த பக்கத்தில் மாடியில் போய் ஏமா நிற்கிற மாடியில் ஏதாச்சும் இருக்காளா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எதுவுமே இல்லை நான் என்ன தடவை பன்னெண்டு தடவை ஒரு தடவை சொல்லலாம் தான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஆனால் ரொம்ப போய் பயமாக இங்கே வந்து பார்த்தா ஒரு கேண்டில் வந்து ஆஃபுங்க கேண்டில் வந்து நாங்கள் எடுத்துட்டோம் ஒரு கேண்டில் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்ருக்குது அது வேறு கொஞ்சம் ஒரு பயம் 12 தடவை சொல்லலாம்னு எங்களுக்கும் ஆசை தான் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் இந்த இடத்துலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரொம்ப வந்து அந்த டைமில் வந்து எனக்கு பயம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போட்டிருக்கேன் எனக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அமீர் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கான் அவன் வந்து கொஞ்சம் பயந்துட்டான் ஏன்னா அவன் தான் நிறைய டைம் நிறைய பார்த்தது ஃபஸ்ட்டு மாடியில் தெரிஞ்ச உருவத்தை அவன் தான் ஃபஸ்ட்டு பார்த்து என்ட்ட சொல்லிட்டுருந்தான் நான் தான் நம்பலை அடுத்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கேப்சர் ஆகிருக்கு நீங்கள் திரும்பி போய் பார்த்துருவாங்க 12 தடவை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லலாம் பார்ட் 3ல நான் சொன்னோம் ஸ்டார்டிங்லேயே பார்ட் 2ல கண்டிப்பாக பேய் வந்தாலும் வரும்ட்டு சொன்ன மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வந்து கேப்சர் ஆயிடுச்சுங்க இதை வந்து எண்டிங் இது கிளிப்பு கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டு கூட்டம் வந்திருக்கோம் டக்குன்னு வா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கூட்டம் வந்தாச்சு நம்மளோட எண்டிங் கிளிப்பை சொல்லிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பண்ணி அமைக்கிறேன் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பை 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 கைஸ்